மிஸ்டர் ஜானாபிரகாம். எஸ். நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டு அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? எவ்வளோ ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டாலும் 5 லைக்ஸ் மேலே தாண்ட மாட்டேங்குது ப்ரோ. தயவு செய்து இன்றைக்கே நீ செத்துடுறான். இவெல்லாம் நிச்சயமாக தற்கொலையால் தான் சாவான். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்போம். எவ்வளோ ஒவ்வொரு நாளும் 6 பேக்கே வர மாட்டேங்குதுங்க பஸ். நீங்கள் தற்கொலையை பற்றி அதான் கல்யாணம் பண்ணே பாஸ். ஆட்டோவில் ஏறி உட்காந்து நீ ஏசி போட சொல்கிறாங்கப்பா. 9 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு வர சொல்லி சாவடிக்கிறாங்கண்ணா. என்னான்னு வந்து ஜாமீன் கேட்குறாங்கப்பா. ஒரு மொக்க பொண்ணு கூட என்னை பார்க்க மாட்டேது, லவ் பண்ண மாட்டேது. என்ன பாஸ்? சா பொண்டாடிக்கு ஃபோன் பண்ணப்பா. வேறொரு நபர் கூட தொடர்புல இருக்காங்கப்பா. இவங்கெல்லாம் சாகுறாங்களோ இல்லையோ, நான் கண்டிப்பாக தற்கொலை பண்ணிக்குவேன். இந்த வேர்ல்டே ஜேம்ஸ் கேமரூனுக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சது யார் தெரியுமா? நான் தான். அவரை மாதிரி எனக்கு பெரிய பெரிய படம் எடுக்கணும்னு ஆசை. ஆனால் வாய்ப்பு கிடைக்காம கடைசியில் என்னால் இந்த படம் தான் எடுக்க முடிச்சு. தமிழ் சினிமா இந்த ஜேம்ஸ் குமரனை இழந்துருச்சு. என்னோட சாவுக்கு இந்த மொத்த உலகமே காரணம். அட பாவிகளா, சன்னிலியன் கூட போட்டோ எடுத்து போட்டு போக கூட இவ்வளோ லைக்ஸ் போடலையாடா. சாக போறேன்னு சொன்னது லைக்ஸ் அள்ளி கொட்டிருக்கீங்களா? எங்கடா இருக்கீங்க நீங்கலாம்? நான் மிஸ்டர் கதிர், ரொம்ப யோசிக்கிறீங்க. தப்பு மச்சி, ரொம்ப யோசிச்சா மனசு மாறிடும். பி ஸ்ட்ராங். நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக சூசைட் பண்ணிக்கிறோம். டேய், நீங்கள் ரெண்டு பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டீங்களா இல்லையா? நிஷா, மீட் மை ஃப்ரெண்ட் கதிரே. ஷேக் ஹேண்ட் கொடுறா. சாக போகிற உங்களுக்கு ஷேக் ஹேண்ட் எதுக்கு? சாக போகும்போதாவது சந்தோஷமாக இருக்கலாம்ல. சந்தோஷமாக இல்லைன்னா சாகவே போகிறோம். எக்ஸாக்ட்லி, சந்தோஷமாக இருந்தால் நாம என்ன சாக போகிறோம்? நிம்மதி, சந்தோஷம், சிரிப்பு இதெல்லாம் எப்பயோ தொலைஞ்சு போச்சுடா. இதுக்கெல்லாம் ஒரே வழி சூசைட் தாண்டா. ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ற? அந்த ராட்சசியை நினைச்சாலே இந்த செகண்டே செத்துடலாம் போல இருக்கடா. எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு சாவி இவ்வளோ லேட் ஆகக்கூடாது. என்னை புதைச்சே 1 மாசம் ஆயிருக்கணும். நிஷா, ஒரு விஷயம் தள்ளி போதுன்னா அது நல்லதுதான். அன்னைக்கே இது நடந்திருந்தா இத்து போனோம் வீட்டில் நீ செத்து போயிருப்ப. பட் இன்னைக்கு அண்ணே உனக்காக பீச் ஹவுஸ் புக் பண்ணியிருக்கேன்டா. எப்படி என் பிளானு? அங்கே அம்சமாக எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரூமில் அப்பீட் ஆகி ரிப்பீட்டாக அந்த வீட்டுக்குள்ளே பேயா சுற்றுறோம். வரவே போகிறவனெல்லாம் கட்டிச்சு குதறோம். டோன்ட் வரி, நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே பேய்ங்களோட தான். ஓகே, கம், லெட்ஸ் கோ ஃபார் தி ஷாப்பிங். சாவ போகிற நேரத்தில் எதுக்கடா ஷாப்பிங்? உயிர் போனா உடனே போயிருமா? ஏதாவது வேணும் இல்ல? என்னப்பா மூணு பேர் சேர்ந்து ரகசியமா பிளான் பண்றீங்க? எல்லாரும் கன்னியாகுமரி டூர் போலான்னு இருக்கேன் சார். அதான் சோட்டு சிப்பு கண்ணாடி தான் வாங்கிட்டு இருக்கான். ரகசியம் எல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்களே சொல்லுங்க. இதுல எல்லாத்துல சீக்கிரம் அதுல உயிர் போகணும். ஏண்டா இதுல என்னையும் கூட்டு சேர்க்கலான்னு பாக்குறீங்களா? வர்றவங்களா? எனக்கு சொல்றேன் என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? ஏய், நான் ஃப்ரெஷ் ஷர்ட் வந்துறேன். தயவு செய்து. ஆமா, இவளுக்கு என்னடா சூசைட் பண்ற அளவுக்கு பிரச்சனை? வேற என்னவா இருக்கும்? எவனா இத்து போன பிக்காளி பேல லவ் பண்ணிருப்பா. அவனும் இவ வேல்யூ தெரியாம கழட்டி விட்டு போயிருப்பான். இட்ஸ் ஆல் இன் தி கேம் வச்சு என் சாவ கெடுத்துட்டீங்களாடா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு மறைஞ்சு நின்னு காருக்கு முன்னாடி வந்து விழுந்தேன். ஜீப்புடா கருபுருன்னு போயிட்டீங்களாடா.
பாஸ். ஸ்டாப் இட். நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். தற்கொலை ஒரு கோலத்தனம். கஷ்டத்தை எதிர்த்து தப்ப தள்ளி போட்டுட்டு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும் தானே சொல்ல போற. அப்படின்னு யாரா சொன்ன? நாங்களே சூசைட் பண்ணலாம் தான் வந்திருக்கோம். வெல்கம் டு தி சாவு சங்கம். யுவர் குட் நேம்? அதிசயராஜ். மேட்ச் ஆகலையே. ஐ நோ. சரி, அதை விடு. மே ஐ நோ யுவர் டெத் ரீசன்? 272 பேர் கூட ஒரு மலேசிய விமானம் காணாம போச்சு. ஆமா, அதே மாதிரியே மனசும் காணாம ஆச்சு. யார் இந்த புது டியூ? இவன் பண்றாங்க சீப் அடி வந்தவன் தான் நீங்க. ஐ அம் அதிசயராஜ் ஃப்ரம் யுகே. தள்ளி நின்னு பேசுற. காண்டு புடிச்சவன். யுகே நானா? உறையூர் குப்பம். சின்ன வயசுல இருந்து எங்க மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா என் மாமா பொண்ணு நான் டிவியில வந்தா தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கவேன்னு சொல்லிட்டா. அதுக்காக நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், ஆனா அது நடக்கவே இல்லை. தட்ஸ் வே ஐ அம் ட்ரைங் சூசைட். ஆமா, கழுத்துல என்னடா கேமரா? செல்ஃபி ப்ரோ. நான் சாகுறத நானே ஷூட் பண்ணி ஏதாவது டிவியில வந்துச்சுன்னா அதை அவ பாப்பா இல்லையா? அது போதும் எனக்கு, அது போதும். அப்ப உனக்கு பிரியாணி வேணாமா? வேணும். சிக்கன் பிரியாணியா சொல்லு மச்சி. பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ரோசி பிரியாணி அப்படி தாண்டா இருக்கும். மூடி தின்னு. அடுத்து நாம எங்கே எப்போ எப்படி சாக போறோம்? பக்கத்துல தான். இவ்வளோ நேரம் எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம், இப்போ சாவ போறோம். அதை ஏன் பிரதர் இவ்வளவு சோகமா சொல்றீங்க? சந்தோஷமா சொல்லுங்க, நல்லா எனர்ஜியா சொல்லுங்க, ஜாலியா சாக போறோம். டேய் புல்டா கூடி வந்துடா. பயமாதான்டா இருக்கு. இது சாதாரண வீடு இல்ல, அமானுஷம் நிறைஞ்ச வீடு. இது வரைக்கும் மூணு பேர் செத்து இருக்காங்க. தோ இங்கதான் ஒருத்த விஷம் குடிச்சு செத்தான், தோ இங்கதான் ஒருத்த கழுத்து அறுத்து செத்தான், தோ இங்கதான் தூக்கு மாட்டி செத்தான். அதனாலதான் சொல்றேன், இங்க தங்கறது சேஃப் இல்ல, போயிடுங்க. அதோ அங்கதான் ஒருத்த புரோட்டா சாப்பிட்டான், இதோ இங்கதான் ஒருத்த சாப்பிட்ட புரோட்டா வாந்தி எடுத்தான். போடடே போட. நாங்கெல்லாம் பேய்க்கே பேண்ட் செட்டை மாட்டி விட்டவங்க. நான் பேசுறது உனக்கு மட்டும்தான் கேக்கும். இன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாரையும் தங்க வச்சு என்ன, அதுக்கப்புறம் இந்த வீட்டை ஏழுக்குள்ள ஆவி வீடுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றத கேளு. ஏய், இப்ப நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? என்னோட கருப்பா இருக்க, வாடா கருவட்டி, இருட்டுக்குள்ள என்னைய அங்கிட்டு மாத்தி தேடிட்டு இருந்த கேண்டில் தேடிட்டு இருந்தியா? அந்த லெப்ட்ல இருந்து ரைட்ல ஷார்ப்பா கட் பண்ணிய ரொம்ப லாக்கா பண்ண மைக் ஸ்ட்ரான் நிறைய பண்ண கிளி 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 கிளிச்சிட்டாடா டார்லிங். டைரக்டர் வந்திருக்காரு, கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. இருட்டுக்குள்ள உட்னு படம் எடுக்க போறாரா பண்ணாடா, கால்ல விழுறாஜா. இவன் சாதாரண ஆள் இல்ல, இவன் ஒரு அமானுஷம். பேய் கூட மட்டும்தான் கம
எல்லாம் மூணு பேர் ஒரே ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க மாதிரி இருக்காங்க.
இந்த வீட்ல பேய் இருக்கு. ஆமா, இந்த வீட்ல பேய் இருக்குது, மூளையில பாய் இருக்குது, தெருவுல ரெண்டு சொறி நாய் இருக்குது. ஐயா, பொம்பளை புள்ள இருக்கிற வீட்ல கெட்டப்ப பாரு, கெட்ட கண்ணில பூ விழுந்திருக்கு. டாக்டர் காட்டின அறிவேணா போட 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 கேட்ல இருக்க வேண்டிய வீட்டு கீட்டுக்கலாம். நார்னியாஸ், பேய் இருக்குது, ஆய் இருக்குது. அவன் உன் கண்ணுக்கு தெரிஞ்சானா? போ. என்னடா அது, காண்டா மிருகத்துக்கு கவுன் போட்ட மாதிரி வந்திருக்க. ஏய், ரொம்ப நேரமா உனக்கு ஒன்னு காட்டணும், பாக்குறிய? பக்கத்துல வராத, ஒரே ஒரு வாட்டி காட்டுறேன், பாக்குறிய? உன் மூஞ்ச பாக்குறதே கஷ்டம், சுண்ணா கேளு. வேணா, எனக்கு வேணும். நெத்தியில சுருட்ட முடி, கரும முடிச்சவனே, இத போட்டு ஏண்டா சுத்திக்கிட்டு இருக்க? This is my uncle daughter. She's a doctor. You are the compounder? No, I am carpenter. நான் கூட கழுத வைக்கிறேன். Thank you. இந்த விக்க நான் போட்டிருந்தா தான் என் ரோஸ்மேரிக்கு நான் தான் அடையாளம் தெரியும். ஒருவேளை நான் விக்க இல்லாம செத்துட்டா, அவ வேற யாரும் நினைச்சிட்டா நான் செத்தது வேஸ்டாருமில்ல. எப்படி ரொம்ப கேவலமா இருக்கு, பாத்ரூம்ல இருக்க பள்ளி செத்துற போற அப்பா. போயிரு போயிரு போயிரு, மூஞ்சிலே முடிக்காத. மாயம்மா, இவ்வளோ நாள் அந்த வீடு நம்மளோட கோட்டையாக இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்திருக்க அந்த ஓனரோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிம்மதியை கெடுக்கிறானுங்க. நம்ம ஓனர் ஃபாரின்ல இருந்ததுனால நம்மளுக்கு வேண்டியது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தோம். வந்திருக்கவங்கள பார்த்தா இங்கேயே தங்கிடுவானுங்க போல இருக்கு. எத்தனை பேர்? நாலு பேர். இல்லை இல்லை இல்லை, மூணு பேர். அவனுங்க நாலு பேரோ மூணு பேரோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவனுங்களை வெளியில அனுப்பணும்னா அது மங்களாவால மட்டும்தான் முடியும். அந்த மங்களா இங்க வரணும். அந்த மங்களா இந்த மங்களாவுக்கு வரணும்.